விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் குறிஞ்சிவேல், குறிப்பா கொடைக்கானல்ல எந்தெந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் அதிகரிச்சிருக்கு? வணக்கம் கனிமொழி. மலையிலே இளவரசியான கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கியதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கும் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் கோடை சீசன் மற்றும் வார விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் வருகை வழக்கத்தை விட சற்று அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக ரோஜா பூங்கா, மோயப் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் கண்டரசித்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதே போல கொடைக்கானலில் காலை முதலே மிதமான வெப்பத்துடன் லேசான சாரல் மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இந்த சாரல் மலையினை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் சாரல் மலையினை நடந்தபடி பெயின் பூங்காவில் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக் கொள்ளும் மலர்களை கண்டறிந்ததால் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகையால் சுற்றுலா தலங்கள் மற்றும் ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு நகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்று சுற்றுலா தலங்களை கண்டறிந்து வருகின்றனர். கைமொழி. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.